கலைகள் மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை. அழகியல் மண்ணுயிர்கள் அனைத்தையும் தம் வாழ்வியல் சூழலுடன் பிணைத்து கொண்டு உள்ளது. தத்தித்தாவும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவரும் அழகுணர்ச்சி மிக்கவர்களே. 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 கலை அழகியல் புதுமை நிலாமுற்றம். எளிய சொற்களும் கருத்துகளும் கவிதை பொருளாகும் திறமறிந்து தானே கற்றல். நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காண்கிறார் பெண் கவிஞர் ஒருவர். கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் மணம் வீசும் மல்லிகைக்கு பெயர் போன மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். இவர் நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளார். கவிதை, சிறுகதை, புதினம் என்று பல தளங்களில் படைத்து வருபவர். கவிதை பேழை பூத்தொடுத்தல். இப்பாடலின் பொருளை யாரும் விளக்க தேவையில்லை, யாவரும் விளங்கிக் கொள்ளக்கூடியதே. என்றாலும் பாடலின் உட்பொருளை புரிந்து கொள்ள நுண்ணுணர்வு மிக மிக அவசியம். பாடலோடு பயணிப்போம். இந்த பூவை தொடுப்பது எப்படி? இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள். சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். தளரப்பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். தளரப்பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும். இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய. ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய இந்த பூவை தொடுப்பது எப்படி? பூத்தொடுத்தலின் நேர்த்தியை சொல்லிச் செல்லும் கவிஞர் சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள் என்ற வரிகளில் பெண்கள் எனும் மென்பொருள்களே குடும்பம் எனும் பெரும் பாரத்தை சுமக்கின்றனர் என்ற உட்பொருளை உள்ளழகோடு கூறிச் செல்கின்றார். அன்பார்ந்த மாணவர்களே, ரசிப்பதற்கு நம்மை சுற்றி எண்ணற்ற காரண காரியங்கள் உள்ளன. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் காட்சிகளில், எதிர்கொள்ளும் நிகழ்வுகளில் உங்களை மனம் மகிழச் செய்த நீங்கள் ரசித்த நிகழ்வுகளுக்கு வார்த்தை வடிவம் கொடுங்கள். அழகியல் உணர்வோடு மகிழ்ந்து வாழ நன்றி, வணக்கம்.